சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவருமான திரு சங்கரையா தன்னுடைய 102வது வயதில் உயிரிழந்திருக்கிறார். வயது மூப்பின் காரணமாக உடல்நல குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இச்சார்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதற்காக திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம், உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யுங்கள். சங்கரையா அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர், தமிழக சட்டமன்றத்திலும் தமிழக அரசியலிலும் சிறப்பாக பணியாற்றிய ஒரு மாபெரும் தலைவர். அரசியலில் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் வழிகாட்டியாக விளங்கியவர் சங்கரையா அவர்கள். அவருடைய வாழ்நாள் முழுவதும் பாட்டாளி மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் சட்டமன்ற பணியாக இருந்தாலும் சரி, பொதுப்பணியாக இருந்தாலும் அதை முழுமையாக அவர்களுக்கு அர்ப்பணித்தவர். மாசற்ற மாணிக்கமாக திகழ்ந்தவர். அவரோடு ஓரிரு முறை பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். நான் நகரமன்ற தலைவராக இருந்தபோது அவர் வசிக்கின்ற பகுதியிலே, வண்ணபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியிலே சில பிரச்சனைகளை என்னோடு பகிர்ந்து பல ஆலோசனைகளை வழங்கியவர். அவர் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதி என்பதற்காகத்தான், அவரை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்க முடிவு செய்தது. ஆனால் அவர் வாழ்நாளிலே அதை பெற்றிருந்தால் இந்த பல்கலைக்கழகத்திற்கு பெருமை கூடியிருக்கும். ஆனால் வேண்டாளர்கள் சிலர் அந்த பட்டத்தை அவருக்கு கிடைக்காமல் செய்துவிட்டார்கள். இருந்தாலும் மக்கள் மத்தியிலே அதைவிட உயர்வான பட்டத்தை பெற்று ஒரு நிலையாக வாழ்ந்தவர். அவருடைய புகழ் ஓங்க வேண்டும். அவருடைய மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, தொழிற்சங்கவாதிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு மிக சிறந்த மிகப்பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்றைக்கு முன்பெரும் கூட மூத்த தலைவர் வாசுதேவ் ஆச்சாரியா மறைந்திருக்கிறார். இன்றைக்கு சங்கரையா மறைந்திருப்பது என்பது அந்த மார்க்சிஸ்ட் கட்சி தோழருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். அவருடைய துக்கத்தில் நாங்களும் பங்கு பெற்று அவர்களுக்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைப்பில் வந்து இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே வாசன்.